வெல்கம் பேக் டு தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த சாக்கெட் வந்து பாருங்கள், எரிஞ்சிட்டு இருக்குது. 5 AM சாக்கெட் இது. இதை நம்ம கழட்டி எப்படி நம்ம மாற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மில்லியனோட பிளேட். இது சுவிட்ச் சாக்கெட் எல்லாம் மில்லியன் தான். இது பாருங்கள், நம்ம புதுசு வாங்கி வந்துருக்குறோம். இந்த ஷீட் எப்படி கழட்டிட்டு இந்த ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க. இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, கழட்டிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள்லாம் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க. நான் இப்போ வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணல, ஆனில் தான் இருக்குது. பாருங்கள், டெஸ்டர் வச்சு காட்டுறேன். லைன் வருது இதில். முதல்ல நம்ம இந்த சாக்கெட்டுக்கு வர லைனை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுருணும். எடுத்து விட்டுடலாம் வயரு. இந்த பிளாக் தான் ஃபேஸு. நல்லா பாருங்கள், இது எரிஞ்சிட்டு இருக்குது. என்ன பண்ணிடுறேன், எதனா அதிகமான வாட்ஸ் உள்ளது எதனா போட்டிருப்பாங்க. ஹீட்டர் இல்லை அயன் பாக்ஸ் இந்த மாதிரி எதனா ஒரு பொருள் போட்டிருப்பாங்க. அதனால தான் இது எரிஞ்சிருக்குது. இது வந்து 5 AMS உள்ளது. இதில் வந்து 5 AMS வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் சார்ஜர், ஃபேனு, டேபிள் ஃபேன் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ணலாம். அதிகமான இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து எடுத்து வர எல்லோ. இது கூட நம்ம கழட்டி விட்டுடலாம். நியூட்ரலாக கழட்டி விட்டுட்டோம். இப்போ இந்த சாக்கெட்டை நம்ம கழட்டிடலாம். இந்த மாதிரி இந்த லாக் இருக்குது, ரெண்டு லாக்கு. இந்த லாக்கை அழுத்திட்டு நம்ம வெளிப்பக்கமாக தள்ளணும்னா சாக்கெட் வந்து நம்மளுக்கு கண்டு வந்துடும். 4 லாக் இருக்குது, கீழே 2, மேலே 2. பாருங்கள், அழுத்தினோடனே இந்த சாக்கெட் வெளியே வந்துடுச்சு. பாருங்கள், எல்லாம் தீஞ்சிட்டு இருக்குது. அப்படியே இந்த ஒயர் அப்படியே மெல்ட் ஆகி அதிலே பிடிச்சிட்டு இருக்குது. இது ஒயர் கழட்ட முடியல. தூக்கி போட்டு நம்ம இப்போது புதுசாக நம்ம சாக்கெட் வாங்கி வந்துடுவோம். இதை நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணலாம். அதில் இதை போடுறத கூட ரொம்ப ஈஸி தான். இது முன்னாடி பக்கம் வச்சுட்டு கீழே 2 லாக் முதல்ல உட்கார வச்சுட்டு மேலேருந்து அந்த லாக்கை கொஞ்சம் அழுத்தி விட்டோம்னா போய் உட்காந்துக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி விட்ட உடனே உள்ளே போய் உட்காந்துக்குச்சு. இப்போ இதில் நம்ம ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டு எடுத்து கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சிடுது. இது வந்து எடுத்து வேறு எல்லோ. இந்த எடுத்து வேறு வந்து மேலே கொடுத்துடலாம். எடுத்து வேறு இடத்துல கொடுத்துட்டோம். இப்போ நியூட்ரல் கொடுத்துடலாம். அடுத்து நம்ம ஃபேஸ் நியூட்ரலில் லைன் வராது எப்பவும் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், லைன் வரல. இதில் ஒன்று ரெண்டு வயர் முன்னாடி பின்னாடி இருந்துச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா திருப்பி விட்டுட்டு உள்ளே தள்ளிடலாம். புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க. உங்களுக்கு எதனா சந்தேகம்னா கமெண்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக அதுக்கு நான் ஆன்சர் செய்வேன். பாருங்கள், நம்ம இப்போ நியூட்ரலும் கொடுத்துட்டோம். இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து அதில் இருந்த வயர் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேறு ஒரு வயர் எடுத்து ஃபேஸுக்காக நம்ம லூப் பண்ணிக்கலாம். பாருங்கள், வேறு ஒரு வேறு எடுத்து வேண்டியதுட்டேன். இப்போ இதை நம்ம முதல்ல இதில் கொடுத்துக்கலாம், சாக்கெட்டில் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணிடலாம். சாக்கெட்டில் கொடுத்துட்டோம். வயர் இது பெருசாக இருக்குது. இது நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வயர் இதில் தான் தேவைப்படுது நம்மளுக்கு. கட்டிங் பிளேடில் கட் பண்ணி நம்ம சிவி இது லைன் கொடுத்துட்டா நம்ம வேலை முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வயரை நல்லா ட்விஸ்ட் பண்ணணும், திருப்பணும். நல்லா திருப்பி நம்ம லைனில் கொடுத்தோன்னா வயர் வெளியே வராமல் ஷார்ட் எதுவும் ஆகாமல் இருக்கும். இதில் லைன் இருக்குது, நல்லன்னு உஷாராக செய்யணும். நீங்கள் கண்டிப்பாக மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது செய்யுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கரெக்டாக செய்ய முடியும். பாருங்கள், இதில் நான் மெதுவாக கொடுத்துட்டேன். போயிருப்பாங்க.
பாருங்கள் டெஸ்டர் லைட் எரியுது, தெரியுதா இல்லையா தெரியல பாருங்கள். டெஸ்டர் லைன் தெரியுது, லைன் இருக்குது. அதனால் நீங்கள் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்க்ரூ போட்டுடலாம். ஸ்க்ரூ போட்டால் நம்ம வேலை முடிஞ்சுது. இந்த சாக்கெட் வந்து டைரெக்டாக இருக்குது, இங்கே வந்து சுவிட்சுங்க கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஃபேன், ஒரு லைட்டு, ஒரு ஜீரோ லைட்டு, சாக்கெட் வந்து டைரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம தமிழ் எலக்ட்ரிக்கல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காமல் லைக் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க.